ஹலோ ஹலோ, எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா மச்சான். என்ன புருடா வந்தானா? அவன் தான் தினமும் வரானே. என்னடா சொல்ற? தினமும் வரான், ஒரு உருட்டை உருட்டுறான், போறான். அவன் கதை அடிக்கிறது என்ன புதுசா? அதுக்குன்னு ஒரு எல்லை இல்லையா? எப்படா தினம் அவனு சொல்லிட்டே இருக்கான்? சமாளிப்போம். ஒரு நிமிஷம் மச்சி, ஒரு நிமிஷம். தினமும் இவன் கூட நம்ம கதை கேட்டு ஒரு வழி அவன் போல இருக்கு. இருக்கட்டும், இன்னைக்கே தான் ஒரு கதை அடிப்பான்ல, அவன் கதையை அவனுக்கே திருப்பி விடுறம்ப. என்ன சொல்றது? இதை பாடுறா. இருடாடு டி, ஒரு நிமிஷம் இதை பாடுறா. என்னடா நீயே படிச்சு சொல்றா? பாடுறா, நம்ம ஊரை பத்தி நியூஸ் போட்டிருக்காங்கடா. ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். என்னடா போட்டிருக்காங்க? பட்டப்பகலில் காணாமல் போகும் வாகன ஓட்டிகள், திகிலூட்டும் அம்மானுஷி மோனிக்காடு. ரைட்டு, சிக்கிட்டான்டா. மச்சான், இந்த காடாடா இது? ரொம்ப பயங்கரமான காடாச்சாடா. இப்படி தான் ஒரு 2 மாதம் முன்னாடி என் பாட்டி வீட்டுக்கு போனப்ப 2 மாதம் முன்னாடி என் பாட்டி வீட்டுக்கு போகலான்னு போய்கிட்டு இருந்தேன். அப்போ யாரோ அந்த வழியில் போனால் ஷார்ட்கட்னு சொல்ல நானும் தெரியாமல் போயிட்டேன். எங்கேயும் நிற்காமல் செம வேகமாக போயிட்டு இருந்தேன். போகிற வழி சுற்றியும் காடு. மணி 12:12 இருக்கும். கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்கேன், திடீர்னு வண்டி நின்றுச்சு. சரி, என்னவா இருக்கும்னு இறங்கி பார்த்துட்டு இருந்தேன். திரும்பி பார்த்தா எதையும் காணோம். சரி, கிட்ட போய் பார்க்கலாமே. முன்னாடி போய்கிட்டு இருக்க, திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ போறாங்க. அவ்வளோதான், அள்ளுட்டுருச்சு. சரிடா, இனிமேல் இங்க இருந்தா சரி வராதுன்ட்டு வண்டியை போய் ஸ்டார்ட் பண்றேன். ஆயிடுச்சு, அவ்வளோதான், நிற்கவே இல்லையே, பறந்துட்டேன். அது பரவாயில்லடா, திரும்பி வரும்போது ஏதோ நினைக்கல அதே வழியில் வந்துட்டேன். பயங்கர வேகத்தில் அடிக்குது. இருந்தாலும் பகல் நேரம் தானு, கொஞ்சம் தைரியமா ஒரு 2 ஸ்டெப் பைக்கில் மூவ் பண்ணடா. அதுவும் மூவ் ஆகி வருது.
அகைன் ரெண்டு ஸ்டெப் போனேன். மறுபடியும் அதுவும் வேகமாக வருது. டக்குன்னு ஒரு முடிவு பண்ணேன், சரி கண்ணை மூடிட்டு போயிட வேண்டியதான். ஹேண்டில் பாரை நேராக பிடிச்சிட்டு நான் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 மீட்டர் போனதுக்கப்புறம் ஒரு பிரேக். லைட்டாக கண்ணை முடிச்சு பார்த்தேன், இதையும் இல்லை. பின்னாடி திரும்பி பார்த்தேன், யாரும் இல்லை. அப்போ தாண்டா மூச்சே வந்துச்சு. சரி இதுக்கு மேலே இங்கே 1 நிமிஷம் நிற்கக்கூடாதுன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் தூரம் போனதும் அப்புறம் தாண்டா அந்த மிரரையே பார்த்தேன். ஹலோ டேய், எங்கடா இருக்கீங்க? ஏய் வந்துட்டடா வந்துட்டடா வந்துட்டடா, வாங்கடா டைம் ஆச்சு. என்ன செலையாயிட்டான் டேய், வாடா போலாம். ஏய் வாடா போலாம், டைம் ஆச்சுடா. நான் வேற இந்த கதையை சொல்லிட்டு வா போலாம். டே இப்போ நீ சொன்னது எல்லாம் அப்படியே எனக்கும் நடந்துச்சுடா. சபா. ஆமாண்டா, நான் அந்த கருப்பு உருவத்தை பார்த்தண்டா. போதுண்டா சாமி, தெரியும் தெரியும். ஏய் உண்மையாத்தான்டா சொல்கிறேன். போடா.